अस्सलाम ऐ बादशाह ऐ अंबिया, अस्सलाम ऐ हजरत खैरिल अस्सलाम ऐ ज़ीनते फर्शे ज़मीन, अस्सलाम ऐ जानशे अरशे बरी, अस्सलाम ऐ ताजदार रहनुमा, अस्सलाम ऐ इफ्तिखार हल्लता, शाहस्त हुसैन बादशाह हस्त हुसैन, दीन हस्त हुसैन दीन बना हस्त हुसैन, सरदार नदार दस्त दर दस्त यजीद, हक्का बिना ला इलाहा अस्त हुसैन। अल्लाहुम्मा सल्ली व सल्लिम अला सय्यिदिना रहीम बशीर नदीर सराज मुनीर बाहा यासीन मुजम्मिल मुद्दसिर हामी रूहुल वजूद हबीबुल्लाही नूरुल्लाही मोहम्मद रसूलुल्लाही सल्लल्लाहु तआला अलैहि वसल्लम वशरफ करम मजद वअज़म नायर बहुमान अवर्गली मेला बरमान ओपिल्ला उयर बेरू तिरमे कुरिये देवीगे पेरोडी प्रहाशं जोड़े जोड़ी क्यों दिवी एत्तिर पुनीदे कुड़मत्तार गड़ाही है अहर बैत अत्थार रसुलुल्लाही सल्लल्लाहु अलैहि वसल्लम मेलान महत्व सलाहुन अरमानीम वायु सौंदर्यमानी
نور الله محمد رسول الله صلى الله عليه واله وسلم وشرف كرم مجد والم نائب قرمان அவர்களே மட்டில்லா மகத்துவமிக்க தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மறந்து அருள் செய்த திருவாக்குகளும் நமக்கு ஏராளமான தாராளமான அருமை தாத்தாருடைய ஒப்பில்லா உயிர்களும் பெருமைகளையும் சிறப்புகளையும் மகிமைகளையும் அடுக்கடுக்காக நமக்கு அறிவித்து தருகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தெய்வீக திவ்ய திருமுகத்தை நேரில் சந்தித்து மகத்தான பாக்கியமிக்க சிறப்புக்குரியவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்தில் உயர்வான பாக்கியவான்களாக அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சஹாபத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா கண்மணிகள் ஒவ்வொரு சஹாபாக்களும் அவர் அவர்கள் எவ்வாறெல்லாம் கண்டார்களோ எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அஹ்லு பைத் அத்ஹார் மீது நாயகம் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொழிந்த அன்பை பாசத்தை பிரியத்தை எவ்வாறெல்லாம் சஹாபாக்கள் நேரில் கண்டார்களோ அவர் அவர்கள் கண்ட அற்புத காட்சிகள் அனைத்தும் ஹதீஸ் ஷரீஃபுடைய கிதாபுகளில் துல்லியமான முறையில் பதிவு செய்யப்பட்டு கியாமத்து நாள் வரையிலும் உலகில் வரக்கூடிய முஸ்லிம்கள் மூமினியன்கள் அவர்கள் ஈமான் கொள்ளக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி திருக்கலிமாவின் முராதை திருக்கலிமாவின் நோக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விஷயமும் தெள்ள தெளிவாக பதிவு செய்யப்பட்டு அனைத்து விஷயங்களும் இன்றளவிலும் அது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் தஆலா மௌலல் கதீர் கியாமத்து நாள் வரையிலும் அதை அல்லாஹ் பாதுகாப்பதை அவனது பொறுப்பில் ஆக்கியிருக்கின்றான். மாஷா அல்லாஹ், கியாம நாள் வரையிலும் இந்த சத்திய சன்மார்க்கத்தின் எல்லா அனுஷ்டான வழிமுறைகளும் ஒவ்வொரு சம்பவங்களும் கூடுதல் குறையுதல் இன்றி உள்ளதை உள்ளபடி அறிவிக்கப்பட்டு எந்த சஹாபி எப்பொழுது எங்கு பார்த்தார்கள் எப்படி பார்த்தார்கள் அதை அவர்கள் யாருக்கு அறிவித்தார்கள் அவர்களிலிருந்து யார் அதை தெரிந்து கொண்டார்கள் இப்படி மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமும் மிக தெளிவான முறையில் யாருக்கும் அதில் எந்தவித ஒரு கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு எல்லோருக்கும் தெளிவாக புரியும் வண்ணம் எல்லோருக்கும் உண்மையை உள்ளபடி விளக்கும் வண்ணம் உள்ள விஷயத்தை உள்ளபடி அதில் கூடுதல் குறைவுதல் ஏதும் செய்யாமல் அவரவர்கள் கண்டதை அப்படி அப்படியே தெளிவுபடுத்திய விஷயங்கள் அதாவது அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொழிந்த அன்பு அவர்கள் காட்டிய பிரியம் அவர்கள் அஹ்லு பைத் அத்ஹாரை கண்ணியப்படுத்திய அந்த முறைகள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மொத்த அடியார்களுக்கும் இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுடைய
எல்லா ரசூல்மார்களுடைய உம்மத்திலும் இல்ஹாமுல் ஹக் என்ற அதாவது தெய்வீக உதிப்பு கொடுக்கப்பட்டவர். இல்ஹாமுல் ஹக்னு சொன்னா இல்ஹாம்னு சொன்னா என்ன, கல்புல நமக்கு ஒரு எண்ணம் உதிக்கிறது, என்ன செய்யலாம்னு ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்படி செய்யலாம்னு அப்படி தோணுது. மாஷா அப்படி தோணக்கூடிய விஷயத்தை மூன்றாக சரியத்து பிரிக்குது. ஒன்று சைத்தானின் மூலமாக தோன்றக்கூடியது, அது இல்ஹாமு சைத்தானின் பேர். அடுத்து மாஷா அல்லா இல்ஹாமுல் மலக்கானின்னு சொல்லுவாங்க, மலக்குகள் ஒரு எண்ணத்தை போடுவாங்க. அடுத்து மாஷா அல்லா இல்ஹாமு ரப்பானி இல்ஹாமுல் ஹக்னு சொல்லுவாங்க. இல்ஹாமு ரப்பானி இல்ஹாமு ரெண்டு ஒன்றுதான். அது என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த எண்ணத்தை கல்புல ஒதுக்க செய்வாங்க. மாஷா இல்ஹாமுல் ஹக்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இப்போ என்ன, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா சுன்னத் நபி சுன்னத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான வழிமுறை நமக்கு அறிவிக்கிறீர்னா, ஒரு காரியத்தை ரெண்டு விதமாக நமக்கு சொல்லப்படுது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு வாலிபர் ஒருத்தனுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு வாலிபனுக்கு இரண்டு பெண்கள் வருது. ஒரு வாலிபனுக்கு இரண்டு பெண்கள் வருது மாஷா அல்லாஹ் கல்யாணத்துக்காக ஒரு பையனுக்கு பெண்ணு பார்க்கறோம், ரெண்டு பெண்ணு வருது. ரெண்டு பெண்ணு வரும்போது இந்த பெண்ணை முடிக்கிறதா அந்த பெண்ணை முடிக்கிறதான்னு நமக்கு என்ன தெரியாம இருக்குது. அப்ப உடனே ரெண்டும் பார்க்கறதுக்கு நல்லாதான் தெரியுது, எதை செய்யறோம் நம்மளால டிசைட் பண்ண முடியல. அதுக்கு எம்பெருமானா சரதார சொல்வார்கள் இஸ்திஹாரான்னு சொல்லி ஒரு தொழுகையை கற்றுக் கொடுக்கிறாங்க. சிலதார இஸ்திஹாரான் மாஷா அல்லாஹ் என்ன தொழக்கூடிய ஒரு தொழுகை இருக்குது, அதற்கான சில துஆக்கள் இருக்குது. அந்த துஆக்களை எல்லாம் ஓதி மாஷா அல்லாஹ் அந்த இஸ்திஹாராவை செய்யும் பொழுது அதில் ஹைரானது எது, எதை நாம் செய்யணும் எதை நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கனவின் மூலமாகவோ அல்லது யாரும் நல்லோர்கள் மூலமாகவோ அல்லது மனசில் ஒரு உதிப்போ இல்ஹாமுல் மலக்கானியோ இல்ஹாமுல் ரப்பானியோ அல்லாஹ் ஏற்படுத்துவான் மாஷா. இது ஒரு அமல், சுன்னத் நபவியான ஒரு அமல் இது மாஷா அல்லாஹ். பெரும்பாலான ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படுறது இல்ஹாமுல் ரஹ்மா இல்ஹாமுல் மலக்கானி தான் ஏற்படும். இல்ஹாமுல் ஹக் இல்ஹாமுல் ரப்பானி அது யாருக்கு ஏற்படும், அவுலியாக்கள்ல பெரிய உயர்ந்த அந்தஸ்துடைய நாதாக்களுக்கு தான் இல்ஹாமுல் ஹக் ஏற்படும். அல்லாஹ்வின் புறத்தால் வரக்கூடிய விஷயம். ஒவ்வொரு ரசூல்மார்களுடைய உம்மத்திலையும் இல்ஹாமுர் ரஹ்மான் இல்ஹாமுல் ஹக் வழங்கப்பட்ட இல்ஹாமுர் ரப்பானி இல்ஹாமுல் ஹக் வழங்கப்பட்ட ஒரு வழி இருப்பாங்க மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு கவுமுலையும் எல்லா ரசூல்மார்களுக்கும் ஒரு அவங்களோட உம்மத்தில் இல்ஹாமுல் ஹக் அதாவது உயர்தரமான இல்ஹாமுல் சொன்னமே இல்ஹாமுல் மலக்கானியை விட ஆலாவானது அவுலியாக்கள் உயர்ந்த தரஜால உள்ள முகர்ரபீன்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய இல்ஹாமுல் ஹக். அந்த இல்ஹாமுல் ஹக் மாஷா அல்லாஹ் ஏற்படக்கூடிய ஒரு வலிய ரப்பானி எல்லா ரசூல்மார்களுடைய உம்மத்திலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருத்தர் வச்சிருப்பான். இப்ப உதாரணத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இல்ஹாமு ரப்பானி ஏற்படக்கூடிய அந்த வலிய ரப்பானி யார் இருந்தா, ஹபீபுல் நஜ்ஜார் ரஹிமஹுல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த இல்ஹாமுர் ரப்பானி உள்ள வலி காமில் ஹபீபுன் நஜ்ஜார் அவங்களை குறித்து தான் சூரத்து யாசின் சொல்றது. வஜா அமின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலு யஸ்ஆ. இது யார் மாஷா அல்லாஹ்,
ஹபீபு நஜ்ஜார குறித்த விஷயம் மாஷா அல்லாஹ் வஜா மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலு யஸ்ஆ ரஜுலு யஸ்ஆ ஹபீபு நஜ்ஜார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல உள்ளோம் அது மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வலிய ரப்பான் யாரு ஆசிக் இப்னு பர்கயா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல அவங்க முன்னாடி மாஷா அல்லாஹ் எல்லா வஸ்துக்களும் திறந்து நிற்குது அல்லாட எல்லா படைப்புகளும் எலும்புல இருந்து யானை வரையில் உள்ள 8000 கோடி 80000 கோடி ஜீவராசிகளும் ஜடஜந்துக்களும் அது மாதிரி காற்று ஜின்னு மலக்கு இப்படி மாஷால என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்துக்கு வசப்படுத்தி கொடுத்த அத்தனை அல்லாட படைப்பும் சுலைமான் அலைஹிஸ் ஸலாம் திறந்து நிற்குது அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேக்குறாங்க மாஷா அல்லாஹ் அந்த பிரம்மாண்டமான அந்த பெருந்திரளான அல்லாஹ்வுட அடியார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்த சுலைமானுடைய பக்தர்கள் அவங்களை பார்த்து கேக்குறாங்க பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள பில்கீஸ் உடைய சிம்மாசனத்தை தக்தை பில்கீஸ் இங்க பில்கீஸ் சிம்மாசனத்தை யார் இங்க தூக்கிட்டு வருவா அங்கிருந்து யார் தூக்கிட்டு வருவா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க அல்லாஹ் குர்ஆன் சரீஃபோட சொல்லி காட்டுறான் குர்ஆன் சரீஃபோட கசஸ் இது மாஷா அல்லாஹ் குர்ஆன் சரீஃப் அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய வரலாற்று குறிப்பு சம்பவம் சுலைமானுடைய காலத்துல அந்த சம்பவம் மாஷா அல்லாஹ் பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த பல்கீஸ் சிம்மாசனத்தை யாரு தூக்கிட்டு வருவான்னு கேட்கும் போது ஃப்ரீத்ங்கிற ஜின்னு சொல்லிச்சு அல்லாஹ்வுடைய நபியே நான் என்ன செய்யறேன் பல்கீஸ் அங்கிருந்து இங்க வந்து சேரத்துல நான் தூக்கிட்டு வந்துடுச்சு பல்கீஸ் பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால உள்ள ஊர்ல இருந்து இங்க வந்து சேர்றது கடையில நான் கொண்டுட்டு வந்து வச்சிருந்தேன் உடனே மாஷால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இல்ஹாமுல் ஹக் இல்ஹாமுல் ரப்பானி கொடுக்கப்பட்ட வலிய ரப்பானி ஆசிக் இப்னு பர்கயா அவங்க சொன்னாங்க அல்லாஹ் நபியே தாங்கள் மாஷா அல்லாஹ் தாங்கள் கண்ணை மூடி முழுக்கிறதுக்கு நாங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம் இஃப்ரீத் ஜின்னு ஜின்னுலயே பெரிய ஜின் ஜின்களையே பெரிய ஜின்னு மாஷா அல்லாஹ் அந்த ஜின்னு சொல்வது பல்கீஸ் தன் சொந்த பதியில இருந்து தங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னு நாங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஆனா ஆசிஃப் இப்னு பர்கயா என்ன சொல்றாப்ல ரஹ்மத்துல்லாஹ் தங்கள் கண்ணை மூடி முடிக்கிறதுக்கு நான் வந்து வச்சிருந்தேன் மாஷா அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஜாசத் கொடுத்தாங்க இஜாசத் கொடுத்தவன மாஷா அல்லாஹ் என்ன ஆசிஃப் இப்னு பர்கயா தவஜ்ஜுஹ் போட்டாப்ல பில்கீஸ் உடைய சிம்மாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி முடிக்கிறது கிடையாது சுலைமான் நபி முன்னாடி வந்துருச்சு மாஷா நடந்த சம்பவம் சொல்லி விவரிக்கப்படுகிறது இப்படி எல்லா ரசூலுமார்கள் காலத்திலும் ஒரு வலிய ரப்பானி இல்ஹாமுல் ஹக் கொடுக்கப்பட்ட ஒரு வலிய ரப்பானி இருப்பாங்க மாஷா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாளர் வந்து அருள் செய்யறாங்க அதுபோல நாயகன் திருவள்ளம் வர்றாங்க என்னுடைய உம்மத்துல என்னுடைய உம்மத்துல இந்த ஹைரல் குரூன்ல காலங்களில் சிறந்த காலமான என்னுடைய காலத்துல இல்ஹாமுல் ஹக் கொடுக்கப்பட்ட வலிய ரப்பானி யாருன்னு சொல்லி சொன்னா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு இல்ஹாமுல் ஹக் தரப்பட்ட வலிய ரப்பானி யாருன்னு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு இந்த வலிய ரப்பானியான இல்ஹாமுல் ஹக் கொடுக்கப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருவுடம் ஆகுறாங்க மாஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸுடைய ரிப்போர்ட்டர் அறிவிப்பாளர் யாரு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா உமர் ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது திரு சன்னிதானத்தில் நாயக கோமான்
رسول رحمت شفیع الامت بشیر النذیر صاحب القرآن نور اللہ محمد رسول اللہ صلی اللہ تعالی علیہ وسلم شرف کرم مدد والم نائہ قومان اڑیے தேவீக திவ்ய திரு சன்னிதானத்தில் சஹாபா கண்மணிகள் யார் நாயகத்திட்ட ஏதாகிலும் ஒரு விஷயத்த பேசுறா இருந்தாலும் நாயகத்திட்ட ஏதாவது ஒரு ஹபர் சொல்லணும், ஒரு ஹபர் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் முதல்ல சஹாபாக்கள் எப்படி ஆரம்பிப்பாங்க? ஃபிதாக அபி வ உம்மி சையதி யா ரசூலுல்லாஹ், ஃபிதாக அபி வ உம்மி சையதி யா ரசூலுல்லாஹ், நாயகமே என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகுவதாக. சையதி யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தையும் தங்களுடைய தெய்வீக திவ்ய திரு பொற்பாத புஷ்பங்களில் குர்பானாகட்டுமாக, குர்பானாகுவதாக. அபி வ உம்மி சையதி யா ரசூலுல்லாஹ். இன்னும் உமர் ரழியல்லாஹுடைய ரிவாயத் வருது, ஃபிதாக ரூஹி அபி வ உம்மி சையதி யா ரசூலுல்லாஹ், நாயகமே என்னுடைய ஆன்மாவும் என் தாயும் தந்தையும் தாங்கள் தெய்வீக திவ்யத்தில் பொற்பாத புஷ்பங்களில் குர்பானாகுவதாக. அப்படி சொல்லிட்டு தான் சஹாபாக்கள் எந்த செய்தியை சொல்ல வர்றாங்களோ அந்த செய்தியை சொல்லுவாங்க. அவங்க நம்மளோட விஷயத்தை இது மாஷா அல்லாஹ் ஹைருல் பஷர் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து எல்லா சஹாபாக்களுடைய மேலான வழிமுறை, ஒளிமயமான வழிமுறை இது மாஷா அல்லாஹ். யார் என்ன நான் எழுந்துட்டேன் எழுந்த உடனே ஒத்தருக்கு ஒத்தர்களையில் சாதாரணமா பேசுற மாதிரி பேச மாட்டாங்க, அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசுறதை குர்ஆன் தடுக்குது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவிய திவ்ய சன்னிதானத்துல நாயகத்துடைய புனிதமான அந்த சப்தத்தை விட ஜாஸ்தியா அதிகமா என்ன யாரும் சத்தத்தை கூட்டி பேசுறதே அல்லாஹ் ஹராமாக்குற மாஷா அல்லாஹ் தார்ஃபு அஸ்வாத் ஃபௌக சௌத்தி அல்லாஹ் ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையான சப்தத்தை விட உங்க சப்தத்தை நீங்க ஜாஸ்தியாக்கி பேசாதீங்க. யாராகிலும் அப்படி ஜாஸ்தி ஆக்கினா என்ன ஆகும்? அந்த அஹபத் ஆமாலுக்கும் வாந்தும் லா தஷ்கூரு, அந்த அஹபத் ஆமாலுக்கும் உங்கள் மொத்த அமல்களையும் அவ்வாறு செய்த ஆள பேசின அந்த நபருடைய அனைத்து நற்காரியங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழித்து விடுவான். அழிஞ்சிரும் சொல்லல, அல்லாஹ் அழிச்சிடுவேங்கிறான். வாந்தும் லா தஷ்கூரு, உனக்கு தெரியாது, நீ நினைச்சுக்கோ நம்ம நிறைய அமல் செய்யணும் எல்லாம் என்ன ஆயிடும், ஹலாஸ் ஆயிடும். யாரும் சாதாரணமாக பேசக்கூடாது. மக்கா முகர்ரமா ஃபத்ஹ், மக்கா ஆகுறதுக்கு முன்னாடி, மக்கா வெற்றி ஆகுறதுக்கு முன்னாடி ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சு. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில மக்கத்து காஃபிர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஒரு பயாத், ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு நாயகத்துக்கும் மக்கத்தில் உள்ள முஷ்ரிக்களுக்கு இடையே. அந்த உடன்படிக்கைக்காக என்ன, மக்கால இருந்து காபிர்களுடைய சார்பாக வந்த நபர், அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கல, அப்புறம் சாபியா போயிட்டா கூட, சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு, அந்த சுயர்தனம் பேர் வச்சவங்க சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ வரும்போது இஸ்லாம் ஏத்துக்கல, அப்புறம் பத்து முகாபர் அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க சஹாபிய. அந்த சுஹைல் இப்னு அம்ரு சொல்றாப்ல இஸ்லாம் ஆக முன்னாடி, நான் மாஷா அல்லாஹ் கைசர கிசரா பெரும்பெரும் சக்கரவர்த்திகளுடைய தர்பாருக்கு நான் போயிருக்கிறேன், ராஜாங்க அலுவல்களாக மாஷா, ராஜாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு ராஜகாரியங்கள் விஷயமாக கைசர் கிசரா சக்கரவர்த்திகளுடைய அரண்மனைக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் மாஷா அல்லாஹ். கைசர் கிஸ்ரா சக்கரவர்த்திகளுடைய அந்த மாளிகையில் கூட நான் கண்டதில்லை, அல்லாஹ் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவிய திவ்ய திரு சன்னிதானத்தில் நாயகத்துடைய சஹாபத், நாயகத்துடைய சஹாபாக்கள்
நாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சன்னிதானத்தில் காட்டக்கூடிய அந்த ஒழுக்கமும் அந்த மரியாதையும் அந்த கண்ணியமும் அந்த கௌரவமும் நான் என்ன செய்யல கைசர் கிஸ்ரா சக்கரவர்த்தியினுடைய மாளிகையில் கூட நான் கண்டதில்லை மாஷா அல்லாஹ் யார் சொல்றா சுஹைல் பின் ஆம்ர் காரணம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேவியத்தை வைத்திரு சன்னிதானம் என்பது மாஷா அல்லாஹ் அது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கௌரவிக்கப்பட்ட ஹதரத் குர்சியா மாஷா அல்லாஹ் சஹாபத் என்னும் புனித மனித புனிதர்கள் மட்டுமல்ல மலக்குகளுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வந்து என்னாங்க அஞ்சு நடுங்கி நிற்கக்கூடிய மேலான புனித தீவிய திரு சன்னிதானம் எது ரஹ்மத்துல் ஆலமீன் ரவூஃபுர் ரஹீம் ஹபீபுல்லாஹ் கரீம் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம மதது வாலம் நாயக கோமான் அவர்களது வலிமயமான திவ்ய திரு சன்னிதானம் மாஷா அப்ப மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சன்னிதானத்தில் யாரு எந்த ஒரு சஹாபி ஏதேனும் ஒரு விஷயத்தை பேசுறதா இருந்தாலும் மாஷா அல்லாஹ் உடனே சொல்றது என்ன மாஷா அல்லாஹ் ஃபிதாக ரூஹி ஃபிதாக ரூஹி அபி வ உம்மி சையிதி யா ரசூலுல்லாஹ் ஃபிதாக அபி வ உம்மி சையிதி யா ரசூலுல்லாஹ் நாயகமே என் தாயும் தந்தையும் தாங்கள் தேவிக திவ்யத்திற்கு பொறுப்பாத புஷ்பங்களில் அர்ப்பணமாகுவதாக பிதாக அபி வ உம்மி சையிதி யா ரசூலுல்லாஹ் நாயகமே என் தாயும் தந்தையும் தாங்கள் தேவிய திவ்யத்திற்கு பொறுப்பாத புஷ்பங்கள் அர்ப்பணமாகுவதாக சில வஹாபியாக்கள் கேட்குவான் நீங்க ரபீல் அவ்வல்ல ஓழுது ஓதுறீங்களே இதுக்கு என்ன சஹாபாக்கள் அப்படி ஓதுனாலா சொல்லி ஆனா முட்டா போயில சஹாபாக்கள் என்ன ரபீல் அவ்வல்ல மட்டும் ஓதல ஹயாத் முழுக்க ஓதிக்கிட்டே இருந்தாங்க மாஷா அவங்க ஓதாத நேரமே கிடையாது அவங்க நடந்தாலும் நாயகத்துடைய போன் மாலை அமர்ந்தாலும் நாயகத்துடைய போன் மாலை மாஷால்லா என்ன ரெண்டு சஹாபி சந்திச்சுட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் சலாம் இதுதான் அவங்க ரெண்டு பேரும் கிடையாது உரையாடலா இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டுமா வாலைக்கும் சலாம் மறுபடி உங்கள் மீது உண்டாகட்டுமா இது ரெண்டு பேருடைய ஹிதாப் முகாத்தப் இந்த ஹிதாப் முடிஞ்சிட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் சலாமுக்கு அடுத்தது ரெண்டு பேரும் பேசுறது என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு அமர்ந்தார்கள் இவ்வாறு எழுந்தார்கள் இவ்வாறு இப்படி பேசினார்கள் இப்படி சிரித்தார்கள் இப்படி திருவிழமானார்கள் எல்லா பேச்சும் சஹாபாக்களுடைய அந்த லஸ்ஸத் சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பேரின்ப உணர்ச்சி பூரா எப்படி இருக்கும் எல்லா அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்குமா தவிர என்ன வேற எதுமா இருக்காது மாஷா நீ என்ன காலம் போற அடுத்த ஆள கழுவி குடிக்கிறதே உன்னட பாதத்தை கொண்டவன் நீ இந்த 12 நாளைக்காவது ஓதி உருப்பட விளங்குதா அதனாலதான் நம்முடைய இமாமியங்கள் காலம் போற மரம் திறந்தா கூட என்ன அந்த 12 நாளைக்காக ஓதி தொழலான்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க விளங்குதா இப்போ மாஷா இல்ல என்ன சஹாபா கண்மணிகள் காலம் முழுக்க மாஷா எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரிதான் கவலையான காரியமா இருந்தாலும் சரிதான் ஒரு பாரமான விஷயமா இருந்தாலும் சரிதான் ஒரு லேசான விஷயமா இருந்தாலும் சரிதான் எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி நாயகத்துடைய மகிமைகளை
பிரஸ்தாபித்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாலே ஷரீஃபில் தங்களுக்குள்ள குர்பானை இல்ஹாராக்குவதுதான் சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த லத்தத். அதன் காரணத்தினால் தான் அல்லாஹ் தபாரக் வதஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் மாஷா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் மாஷா சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த பேரை முஹாஜிரீன்களும் அன்சாரீன்களும் எல்லா சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் பொழியப்பட்டவர்கள் மாஷா அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டார். மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தில் இருக்கும் பொழுது அந்த யுத்தத்தில் சஹாபாக்கள் பங்கெடுத்து அவர்கள் அர்ப்பணத்தை காட்டும் பொழுது அந்த யுத்தம் மக்கத்து முஷ்ரிக்குகள் இன்னும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய கொடிய நோக்கில் இருக்கக்கூடிய ஏனைய அல்லாஹ்வின் எதிரிகள் யாரும் மதீனாக்குள்ள என்ன தாஹிலாகாம மதீனாக்குள்ள நுழைஞ்சிடாம மதீனத்து முனவராக்குள்ள மதீனா முனவராவை சுற்றிலும் மிகப்பெரிய அகல் மிகப்பெரிய பள்ளம் தோன்றி மிகப்பெரிய பள்ளம் தோன்றி மாஷா அல்லாஹ் எதிரிகள் உள்ள ஊடுருவதை தடுப்பதற்காக பள்ளம் தோன்றப்படக்கூடிய காரியம் நடந்துவிட்டு இருக்கு. சஹாபாக்கள் வாட்டும் வெயிலில் உச்சிய புலக்கிறவே பயங்கர உஷ்ணம் அது மாதிரி உஷ்ணமான காலத்தில் அந்த ஹிதுமத் ஷரீஃபில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது பல சஹாபாக்களுக்கு ஹந்தக் யுத்தம் அந்த யுத்தத்தை ஹந்தக் யுத்தம் சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ். அந்த ஹந்தக் போரில் யுத்தத்தில் சஹாபாக்கள் பங்கெடுத்து அவர்களுக்கு யுத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த வேலையின் காரணத்தினால் பள்ளம் தோன்றது சம்பந்தமான வேலைகள்ல கடுமையான அந்த வெயிலுடைய தாக்கத்தில் பசியும் வறட்சியும் சோகமும் மயக்கமும் ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? பசிச்சா தா தாயிச்சா தூக்கம் வந்தா கொஞ்சம் டயர்டா இருந்தா ஓய்வு எடுக்கிறதுக்கு போவோம். மாஷா அல்லாஹ் சஹாபாக்களுடைய இந்த லத்தத்தை பாருங்க. அவங்க என்ன செய்யல? சாதாரணமான ஒரு மனிதன் எதையெல்லாம் அவனது உடலில் சோர்வு வரும் பொழுது எதை அவன் தேடுவானோ அதை அவங்க தேடணும் மாஷா அல்லாஹ். அதற்கு மாத்தமாக சஹாபாக்கள் அந்த யுத்த காலத்தில் ஒளி வீசி இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய வல்லுஹா வஜ்ஹுல் அஸீமை பார்த்து நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருமுகத்தை பார்த்து மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள் நஷீது படிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ன? பசி, வறட்சி, தாகம், சோர்வு, பயங்கரமான வெயில், மயக்கம், இதுக்கு மத்தியில அந்த ஏற்பட்ட சோர்வு நிலைகள் அத்தனையும் பறந்து போற மாதிரி என்ன செய்யறாங்க? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மதுகை பாடி ரசூலுல்லாஹுடைய மதுகை பாடி மாஷா அல்லாஹ் புத்துணர்ச்சியை உண்டாக்கி என்ன செய்யறாங்க? சோகத்தை மாத்துறாங்க மாஷா அல்லாஹ். அதனாலதான் என்ன, ஒரு சஃபர் புறப்படும் போது ஒரு கல்யாண காட்சிக்கு முன்னாடி வீட்டுல என்ன மூருது சரி போகிறது நாயகத்துடைய மதுகு பாடுறது எதுக்காக? மாஷா அல்லாஹ் சோகங்கள் இன்றி மாஷா அல்லாஹ் சுகமாக அந்த காரியம் நீடோழி அல்லாஹ்வால் என்ன அது
ஆக்கி வைக்க வேண்டும் என்பதற்கு தான் மாஷா. இது சஹாபாக்களுடைய சுன்னத் நபவி மாஷா. சஹாபாக்கள சுன்னத் மாஷா. ஒரு கைரான ஒரு விஷயம் மாஷா அல்லாஹ். மக்ரிப் தொழுகவுன யா சையதி யா ரசூலுல்லாஹ் இந்த ஷேக் முரபியானே வாபனாய் மாஷா அல்லாஹ். யா சையதி யா ரசூலுல்லாஹ் ஓதுறது என்ன நம்மட மேலான இபாதத் மாஷா. மக்ரிப் முடிஞ்சவுன யா சையதி யா ரசூலுல்லாஹ் மதர் செய்ய நடக்கு மாஷா. நம்ம தக்கியால் மாஷால்லாஹ் என்ன தலைப்புற காலையில புற பிறந்து முதல் பிறை காலையில மாஷால்லாஹ் அன்னைக்கு என்ன பஜர் முடிஞ்ச உடனே யா செய்தி யார சொல்ல பைத்து ஓதணும் மாஷா. காரணம் என்ன அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா வருஷத்து முழுக்க மாஷால்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரின்ப காதலில் அல்லாஹ் நம்மை முழுமையாக்கி விட்டானே என்றால் நமக்கு காலம் முழுக்க சுகந்த காலமா இருக்கும் மாஷா. சோகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம அல்லாஹ் ஆக்கிடுவோம் அப்போ மாஷா. சோகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இல்லாம அல்லாஹ் அப்ப ஆக்கிடுவோம் மாஷா. ஆக சஹாபாக்களுடைய அந்த மேலான அந்த குணநல பாடு எப்படி இருக்குது? தாகம் பசி சோர்வு மயக்கம் அதுக்கு மத்தியில் மாஷா அல்லாஹ் அந்த கந்தக் யுத்த கலத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நூறான அல்லாஹ்வுடைய தெய்வீக திவ்ய திரு பேரொளி பிரகாசமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி வீசி ஜொலித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மாஷா அல்லாஹ்னா சஹாபாக்கள் அங்க நஸீத் பாடுறாங்க மாஷா அல்லாஹ். நஹனுல்லதீன பாயஉ முஹம்மதா நஹனுல்லதீ பாயஉ முஹம்மதா நஹனுல்லதீ பாயஉ முஹம்மதா நஹனுல்லதீ பாயஉ முஹம்மதா எங்களுடைய காலம் முழுக்க மாஷா அல்லாஹ் எங்களுடைய காலம் முழுக்க ஹயாத் முழுக்க மாஷா அல்லாஹ் நஹனுல்லதீ பாயஉ முஹம்மதா எங்களுடைய ஆயுள் காலம் முழுக்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தான நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாலே ஷரீஃபில் குர்பான் ஆகுவதே எங்களுடைய லத்தத் என்பதா நாங்கள் என்ன பயாத்து செய்து கொண்டு மாஷா அல்லாஹ். நஹனுல்லதீ பாயஉ முஹம்மதா பாயஉ முஹம்மதா காலம் முழுக்க மாஷா அல்லாஹ் எங்களுக்கு என்ன வாழ்க்கையின் லட்சியம் மக்சது நோக்கம் முராது வேற ஒன்றும் கிடையாது மாஷா அல்லாஹ். எங்க வாழ்க்கையின் மக்சது என்ன முராது என்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திரு பொற்பாத புஷ்பங்களில் அர்ப்பணமாகுவதுதான் குர்பானாகுவதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய முராத் எங்களுடைய லட்சியம் எங்களுடைய லட்சியம். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் போர்க்களத்தில் மட்டுமல்ல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய தேவி திரு சன்னிதானத்தில் நாயகத்தை எப்ப பார்த்தாலும் சரி எங்க பார்த்தாலும் சரி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏதேனும் ஒரு விஷயத்தை பேசணுமா ஒரு சஹாபி மனாம் பண்றாங்க அந்த மனாம நாயகத்திட்ட சொல்லணுமா மனாம நாயகத்திட்ட சொல்லணுமா? ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு ரழியல்லாஹு தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின் யாரு முனாஃபிக் யாருனே அவங்களுக்கு தான் லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க நாயகம். சஹாபாக்கள் மத்தியில் என்ன யாரெல்லாம் மூமின்கள் யாரெல்லாம் முனாஃபிக்கள் லிஸ்ட் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு மாஷா. நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்தரங்க செயலாளர் யார் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபத்துல் யமனி ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஹுதைஃபத்துல் யமனி